வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி எனும் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக தொல்லியல் ஆய்வு பணிகள் நடைபெற்று வந்தன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சங்ககால தமிழகத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல பொருள்கள் இந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றன. பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய கிணறுகள், சிவப்பு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள், பானையோடுகள், மண்பாண்ட பொருள்கள், எலும்புகளால் ஆன ஆபரணங்கள், பலவித பழங்கால ஆபரணங்கள், இரும்பால் செய்யப்பட்ட குத்தீட்டிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பீங்கான் ஓடுகள் ஆகியவை இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய ஆவணப் பொருள்களாக இருக்கின்றன. இந்த ஆய்வுப் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. இப்போது 1% பணி மட்டுமே முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் 2017 ஆண்டுக்கு இந்த ஆய்வு பணியை தொடர வேண்டாம் என்று தொல்லியல் துறை அறிவுறுத்தி அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் மறுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய முரண்பட்ட அணுகுமுறையை காட்டுகிறது. ஒரு பக்கம் வேதத்தில் கூறப்பட்ட சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் ஓடுகிறதா என்பதற்கு பல கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்குகிறது. ராமாயணத்தில் அனுமன் தூக்கி செல்லப்பட்டதாக கூறப்படுகிற சஞ்சீவி மலை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. புராண கற்பனைகளுக்கு பல கோடி ரூபாய் நிதியை வாரி வழங்கும் மத்திய அரசு தமிழர்களின் நாகரிகம் குறித்த ஆய்வுகளுக்கு மட்டும் ஏன் நிதி உதவியை நிறுத்த வேண்டும்? தமிழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி. வணக்கம்.